ஸோ நாங்கள் இப்போ வந்து அந்த கரெக்டாக பீச் சைடு இருக்கோம். அப்படியே பீச் சைடு கொண்டு வந்துருக்கும்போது அடுத்து போகும்போது சில ஏரியாஸ் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வந்துடுறாங்க. போகும்போது சில ஏரியா சைடு போகும்போது சில இன்ஃபர்மேஷன் பார்க்குற வழியை நான் பார்க்கும்போது இந்த பாலிஸ் மாதிரி இப்போ நம்ம லைஃப்பில் பார்த்துட்டு ஸோ அப்போ நம்ம வந்து வர முடியும் யூஸ் பண்ணிட்டு ஸோ அப்புறம் அங்கே போய் பார்க்கும்போது இந்த சைடு மருத்துவத்தில் ரெண்டு ஒன்று போட் இருந்துச்சு. ஸோ இந்த சைடும் இந்த சைடு போட் நின்றுச்சு. பரவாயில் பக்கத்தில் போய் பார்க்கணும்னு நான் குச்சிமேட்டு வந்து பகுதியை பார்க்க போனேன். போகும்போது கரெக்டாக இந்த போட்டு சைடு பார்க்கும்போது நம்ம போட்டு உள் பக்கம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா சைஸு அந்த போட்டு எப்படி பண்ணுவாங்க அந்த அந்த நேரத்தில் உள்ளேயும் அது இந்த சின்னதாக பனி மாதிரி. ஸோ அந்த அந்த இதுதான் வந்து கனவாக பிடிக்கிறதா எங்கள் அப்பா அந்த டைம் வந்து சொன்னார். ஸோ அப்புறம் அது கொஞ்சம் பீர் பண்ணலாம் நினச்சி குடிச்சு போட்டு போட்டேன். குடிச்சு போடல குடிச்சு போட்டது வந்து சும்மா ரொம்ப இந்த டைமில் இதே மாதிரி தானே ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னார். பின்னாடி நம்ம இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கிங் ஃபிஷர் பின்னாடி என்ன இருக்கும்னு நான் பார்த்துருந்தேன். அப்போ ஒரே திட்டம் திட்டிடு அதிகம் பார்த்துக்கிட்டு மாதிரி. ஸோ இப்போ இந்த சைடு கிராஸ் பண்ணி போயிருக்கோம். கரெக்டாக இந்த சைடு தான் இந்த சைடு தான் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் வச்சுருக்கேன். இதே சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் எனக்கு வந்துட்டு அந்த அஞ்சு பேர் வந்து இது அலையடிச்சு இறந்து போனது. அதாவது அலையடிச்சு இறந்து போனதுன்னா ஒரு சூழலில் வந்து அஞ்சு பேர் இறந்து போன வந்து மொதல் வந்து பெரிய பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ அது இந்த சைடு தானே இந்த சைடு தான் சொல்லலாம் அந்த சைடு தான். அடுத்து இங்கிட்ட வந்து இங்கிட்டு போகும்போது கரெக்டாக கடப்பில் இங்கிட்டு பார்த்தேன். பார்க்கும்போது தூரத்துலேருந்து பார்க்கும்போது தான் உச்சினதாக பஞ்சமாக தெரிஞ்சு தஞ்சி இது மாதிரி. ஸோ அதுதாண்டி போகும்போது கரெக்டாக அந்த பொடி அப்புறம் அந்த பீச்சு இந்த காற்று இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தூரத்தில் நம்ம தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. பகலில் பார்க்கமா தெரிச்சு அந்த தர்கா மேலே இருக்கிற அந்த ஒரு கொடி தான் அங்கிறது எனக்கு கரெக்டாக தெரிச்சு. தர்கா மேலே இருக்கிற அந்த ஒரு கொடி தான் வந்து அப்படி இருக்கும். இந்த தூரத்தில் பார்க்கும்போது தெரியல. பகலில் பார்க்கும்போது அந்த தர்கா கொடி மாதிரி தெரிஞ்சு. தூர்ந்து வேறு என்னமோ மாதிரி தெரிஞ்சு. ஸோ அதான் அந்த வீடு. தேங்க்யூ.